பாஸ் சிலசீகர்களுக்கு வணக்கம் நம்மளோட பாஸ் நிகழ்ச்சி ரொம்பவே சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இன்னைக்கான எபிசோடோட முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு நம்மளை பொறுத்தளவுல முதல் பிரமோவா நம்மளோட அசலுக்கும் தனலட்சுமிக்கும் நடந்த பிரச்சனை தான் காட்டுவாங்க அப்படின்னு நினைச்சிருந்தோம் ஆனா இந்த முதல் பிரமோ பொறுத்தளவுல இன்னைக்கு கதை சொல்ல போறது யாரெல்லாம் அப்படிங்கறதான் காட்டிருக்காங்க இதுல பாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா இன்னும் ஆறு பேர் கதை சொல்ல வேண்டியிருக்கு ஆனா ஒருத்தவங்க தான் நாமினேஷன் ஃப்ரீ சோனுக்குள்ள போக முடியும் அது யாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த யாரெல்லாம் கதை சொல்ல போறாங்க பார்த்தோம்னா குயின்சி ஆயிஷா சாந்தி மாஸ்டர் விக்ரமன் ரக்ஷிதா இந்த ஆறு பேர் தான் இந்த ஆறு பேர்ல நம்ம போட்டியாளர்கள் யாருக்கு வாய்ப்பு கொடுக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் இருந்து பார்க்கலாம் இந்த பொறுத்த அளவுல நம்மளோட சாந்தி மாஸ்டர் கதை சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே பஸ்ஸர் அமைக்கிறாங்க சாந்தி மாஸ்டர் மறுபடியும் உள்ள வந்து அழுற மாதிரி காட்டியிருக்காங்க என்ன சொல்லி அழுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருந்து பார்க்கலாம் அதே மாதிரியே நம்மளோட விக்ரமன் வந்து கதை சொல்ல போறாரு நான் பதினொன்னாவது படிக்கும் போது அப்படின்னு சொல்றாரு ஓடி வந்து எல்லாரும் பஸ் அடிச்சு அவுட் ஆக்கி விட்டுறாங்க விக்ரமன் எல்லாரையும் அவுட் ஆகினாரு அதை நம்ம பாத்திருந்தோம் அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க அப்படி சொல்லலாம் யாரெல்லாம் பஸ் அமுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட கதிரவன் ராம் ராமசாமி ஜனனி இதுல ஜெனனி பஸ் அமுக்குவாங்க அப்படிங்கறத நம்ம எதிர்பார்த்த ஒண்ணு அப்படின்னு சொல்லாங்க ஜனனியை உள்ள இந்த சீசனோட விஷ பாட்டில் அப்படிங்கறது என்னோட கருத்து என்னப்பா ஜெனனி ரொம்பவே கியூட்டா இருக்காங்க ஜனனிக்கு ஆப்போசிட் அதுக்குப்பா பேசுற அவங்களுக்கு ஆர்மி எல்லாம் ஸ்டார்டிங்லேயே தொடங்கிச்சுப்பா அப்படின்னு சொல்லலாம் ஆர்மி தான் எல்லாருக்கும் தொடங்குவாங்க போவாங்களேங்க சீசன் போர்ல கூட ரம்யா பாண்டியனுக்கு தொடக்கத்திலேயே ஆர்மியோட தான் உள்ள வந்தாங்க வெளியே போகும்போது எப்படி போனாங்க அதே மாதிரி தான் ஜனனியை ஜனனிய அளவுல பல இடங்கள்ல வெச ஊசி இருக்காங்க அது மட்டும் இல்லாம ரொம்பவே போலியா கேமராவுக்காக பல இடங்கள்ல நடிக்கிறாங்க இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என் குடும்பம்னு நினைப்பேன்னாங்க ஆனா விக்ரமன் வந்து உங்க குடும்பத்துல அப்பாஸ்தானத்துல இருக்கிறவரு உங்களை அடிக்க வந்தா ஏத்துப்பீங்களா அதெல்லாம் முடியாது அடிக்க வந்தாலும் ஏத்துக்க முடியாது அதே மாதிரி ஏடிக்கையை பொறுத்தளவுல நீ அப்பா மாதிரி பழகிறவங்க உங்ககிட்ட சண்டை போட்டாங்கன்னா நான் அவங்க மூஞ்சியே பார்க்க மாட்டேன் இதுதான் ஜனனி அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்துல உள்ள ஜனனிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்காம இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க